back to Tamika's Vlogs and Kitchen. So, in our channel, we have a different chutney recipe. We will use tengai and chow chow. So, we will use the ingredients in the first place. So, முதல்ல ஒரு சவ் சவ் என்கிட்ட நல்ல பெரிய சவ் சவா இருந்துச்சு அதனால அதுல ஒரு பாதி மட்டும் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா அதுவும் எடுத்துக்கோங்க அது நல்ல டேஸ்டாவே இருக்கும் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் தென் நாலு வத்தல் இது வந்து உங்க கரெக்ட் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு தென் நாலு பல் பூண்டு முதல்ல இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எல்லாமே தனித்தனியாக வதக்க போகிறோம் ஸோ முதல்ல மிளகாய் வத்தல் போட்டுக்கிறேன் அடுத்து நம்ம எடுத்து வச்ச அந்த உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டையும் வறுத்துக்கலாம் பருப்பு ரெண்டுமே நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுத்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் சவ் சவ் வதக்கிடலாம் இந்த சவ் சவ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சட்னி நல்லா டேஸ்டாக இருக்கும் ஸோ ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க இந்த சவ் சவோட கிளாஸி லுக்லாம் போய் நல்லா சுருண்டு வதங்கணும் அந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா வதங்கிட்டா இல்லையான்னு ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் அந்த கலரில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்கு லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுடலாம் அந்த சட்னிக்கு தேவையான உப்பு இப்பயே போட்டுக்கிறேன் ஸோ அந்த வெங்காயமும் நல்லா வதங்கிடும் இதெல்லாம் இப்போ நல்லா ஆறிடட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இது வந்து நம்ம கார சட்னியாக இருக்கும் இல்லையா அதே டேஸ்டில் இருக்கும் நீங்கள் வந்து இது யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னா இது சவு சவுன்னு கண்டே பிடிக்க முடியாது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போவே பார்க்குறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது அரைக்கும் போது நமக்கு தண்ணியே தேவைப்படாது உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபைனலாக தாளிச்சு கொட்டுறது தான் வேலை அந்த சட்னி கலரே அப்படி நமக்கு சாப்பிடணும் போல் இருக்கும் பாருங்கள் ஸோ அவ்வளோதான் நம்ம சவு சவு சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டு சூடான இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வரப்போகுது ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணால் அது வரைக்கும் டாடா பை பை